ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி. ஸ்லோகம் 4. ஸ்ரீ லோக சரண்யாயை நமஹ. வியாதிகள் நீங்க சர்வ வியாதி நிவாரணார்த்தம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். தேவியின் திருவடி மகிமையை பத்தி சொல்றது இந்த ஸ்லோகம். த்வதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வத கணக த்வமேகா நைவாசி பிரகட்டித வராபீத்திய வினயா பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ. த்வதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வத கணக த்வமேகா நைவாசி பிரகட்டித வராபீத்திய வினயா பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ. த்வதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வத கணக த்வமேகா நைவாசி பிரகட்டித வராபீத்திய வினயா பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ. இந்த ஸ்லோகத்தோட பொருள், தாயே மற்ற தேவர்களும் தெய்வங்களும் அபய வரத ஹஸ்த முத்திரைகளா காட்ட நீயோ அந்த மாதிரி எந்தவித அபிநய முத்திரைகளும் காட்டுறதில்ல. ஏன்னா அதை விட அதிகமா உன் பாத தாமரை உன் திருவடிகளே எல்லாரோட பயத்தையும் வியாதிகளையும் நீக்கி அவர்களை காப்பாத்துறது. அது மட்டுமா, அவரவர் விரும்பினதுக்கு மேலேயே அதிகமாகவே வேண்டிய வரத்தை அளிக்கக்கூடியது உன்னுடைய திருவடி அப்படின்னு தேவியோட திருவடி மகிமையை பத்தி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கர பகவத் பாதாள். அதாவது சம்சார பயத்தை போக்கி மோட்சம் அளிக்கக்கூடியது அபயமுத்திரை, அதை தூக்கிய வலது கரத்திலையும் உலக இன்பங்களை அளிக்கக்கூடிய வரமுத்திரை அதை இடது கரத்திலையும் நாம சாதாரணமா கோவில்கள்ல இல்ல தேவதைகளோட பிம்பங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா திரிபுர சுந்தரியான அம்பாள் தனது கரங்கள்ல பாசம், அங்குசம், புஷ்ப பானம், கரும்பு, வில் இதெல்லாம் தரிச்சிருக்கிறதுனால அவளுடைய பாதங்கள்ல அபயவரத சக்திகள்லாம் நிறைஞ்சு அடங்கி இருக்கிறதா தியானிக்கப்படுறது இந்த ஸ்லோகத்துல. त्वदन्य पाणिभ्याम् अभयवरदो दैवत गणः त्वमेका नैवासी प्रकटित वराभीत्य विनया भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छा समधिकं शरण्ये लोकानां तव हि चरणावेव निपुणौ. जपमुरयं पलनम். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 36 நாட்கள் தினந்தோறும் 3000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் எல்லா விதமான நோய்களும் மற்ற பயங்களும் நீங்கும், பட்டம் பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நைவேத்தியம் எலுமிச்சம்பழ சாதம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ லோக சரண்யாயை நமஹ. நமஸ்காரம்.